ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். நான் உங்களோட ரெமோ. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏடிஎம்ல வந்து நம்ம மணி எப்படி டெபாசிட் பண்றது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இப்ப வீடியோ பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு உடற்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐஓபி பேங்க் ஏடிஎம்ல மணி எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் டெபாசிட் பண்ணலாம். ஏடிஎம் கார்டு வச்சு யூஸ் பண்ணி இங்கே டெபாசிட் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் போட முடியும். ஏடிஎம் கார்டு இல்லாமல் போட்டோன்னா இன்னொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல வந்து நம்ம ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே கார்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் கிளிக்கர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை கேஷ் டெபாசிட் கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் வேணாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். 10-digit மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணி பக்கத்தில் கரெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அந்த அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம். ஐஓபி பேங்க்கில் இருக்க எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம் அந்த பணத்தை. ஸோ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணி பக்கத்தில் கன்ஃபார்ம் இருக்கும், கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணோன்னா அந்த அக்கௌண்ட் யாரோட நேமில் இருக்குன்னு அதில் காமிக்கும், அக்கௌண்ட் நம்பர் காமிக்கும். செக் பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே டெபாசிட் நோட்ஸ்னு வரும். ஸோ நீங்கள் உடனே கீழே அமௌண்ட் வைக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ அமௌண்ட் வைக்கணுமோ அதை வைங்க. நான் இப்போ ஒரு 500 ருபீஸ் நோட்ஸ் மட்டும் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் மேலே கன்ஃபார்ம் இருக்கும், கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு அதுவே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆனதுக்கப்புறம் அதுவே காட்டும், நீங்கள் எந்த நோட்டெல்லாம் வச்சுருக்கேனு அதில் காட்டுது பாருங்கள். 500 ஒன்று வச்சுருக்கேன்னு கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க. ஆட் மோர்னால் நீங்கள் இன்னும் கேஷ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் மெசேஜ் வந்துச்சு, உங்களோட டெபாசிட் ஆகிடுச்சு, உங்களோட அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது மெசேஜ் வந்துச்சு. ஸோ அடுத்தா நம்ம ரெண்டாவதாக வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஏடிஎம் கார்டு வச்சு எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் டெபாசிட் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. அந்த ஏடிஎம் கார்டு உங்கள் ஏடிஎம் கார்டுனால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் பணம் போட முடியும், வேறு எந்த அக்கௌண்ட்டுக்கும் போட முடியாது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் முதல்ல என்ன பண்ணால், உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணதும் லாங்குவேஜ் கேட்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் என்டர் பின் கேட்கும், உங்களோட பின் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் செகண்ட் ஆப்ஷனாக டெபாசிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா டெபாசிட் நோட்ஸ்னு கேட்கும். ஸோ நான் இப்போ வந்து 200 ஒரு 100 வைக்கிறேன், வச்சு கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்ததும் எவ்வளோ நம்ம அமௌண்ட் வச்சுருக்கோம்னு அதுவே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த காட்டுது பாருங்கள், ஒரு 500 ஒரு 100 ரெண்டு 200 கொடுத்துருக்கேன். டோட்டலாக 500 கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். யுவர் கேஷ் இஸ் பிகன் டெபாசிட் பீயிங் டெபாசிட்னு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் யோசிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு போட முடியும். ஏடிஎம் கார்டு இல்லாமல் நீங்கள் போடுறதா இருந்தால் தான் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யாருக்கு வேணாலுமே அனுப்பலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் பேங்க்கில் போய் காத்திருக்காமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கும். அதுக்கு உங்களுக்கு விடைபெறுவோம். ரெமோ.